அருள்முறை திருக்குர்ஆன் ஆண்களுக்கு எந்த இடத்தை கொடுக்கிறதோ அதே சம அளவு பெண்களை பற்றியும் திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் பேசுகிறது, பல்வேறு சூழ்நிலைகளில் பேசுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், பெண்களை மையப்படுத்தி திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற ஏராளமான செய்திகள், தனித்தனியே அவர்களுக்கான அத்தியாயங்கள். முக்கியமாக சொல்லுவதென்றால், திருக்குர்ஆனுடைய 4வது ஜுசுவில் இருக்கின்ற அந்நிசா பெண்கள் என்றொரு அத்தியாயம், நீண்ட நெடிய அந்த அத்தியாயம், நூற்றுக்கணக்கான வசனங்களில் பெண்களின் பல்வேறு சட்டங்களை பேசியிருக்கிறது. அதுபோல் மிக பிரபலமான அந்நூர் என்கிற அத்தியாயம், 18வது ஜுசுவில் இருக்கிற இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க பெண்களின் கற்பொழுக்கம், பெண்களின் பத்தினித்தனம், பெண்களினுடைய அந்நிய பிரவேசம் இவைகளை குறித்தெல்லாம் ஆழ்ந்து அலசி பேசுகிறது அந்நூறு அத்தியாயம். இதேபோலத்தான் திருக்குர்ஆனில் அல் அஹ்சாப் என்கிற அத்தியாயமும், சூரா அல் முஜாதலா என்கிற அத்தியாயமும், உலக பிரபலமான மரியம் அம்மையாரை பற்றி தனி அத்தியாயமாக சூரா மரியம் என்ற அத்தியாயமும், இவைகளெல்லாம் திருமறையில் பெண்கள் மிக அதிகமான இடங்களில் பரவலாக ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆண்களுக்கான மரியாதையை கூட்டி பெண்களுக்கான கண்ணியத்தை தாழ்த்துகிற நிலையில் அல் குர்ஆன் இல்லை. திருக்குர்ஆனில் முன்மாதிரியான நிறைய முஸ்லிம் தாய்மார்களை பற்றிய வரலாற்றை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதன் வழியே உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமான பாடங்களும் படிப்பினைகளும் அதிலே நிறைய காணப்படுகிறது. பொதுவாக பெண்கள் ஆண்களை இயக்குபவர்கள் மட்டுமல்ல, ஆண்கள் சார்ந்த சமுதாயத்தினுடைய உயிர் நாடியும் துடிப்பும் பெண்கள் தான். உலகத்தில் தாயை விட சிறந்த ஆறுதலை உலகத்தில் யார் தந்துவிட முடியும்? மனைவியை விட சிறந்த தோழமையை உலகத்தில் யார் தந்துவிட முடியும்? சகோதர பாசத்தில் பொங்கி வழியும் சகோதரிகளை விட பிரியத்தை உலகத்தில் யார் காட்டிவிட முடியும்? என் உயிரே அந்த பெண் தான் என்று சொல்லுகிறோமே நாம் பெற்றெடுத்த பெண் மக்கள், அந்த பெண் மக்களைப் போல உலகத்தில் யார் இருக்க முடியும்? எனவே மகளாக, சகோதரியாக, தாயாக, மனைவியாக உலகத்தின் எந்த கோணத்தில் நீங்கள் பெண்களை எடுத்தாலும், ஆண்களின் வாழ்வை தீர்மானிக்கிற, ஆண்களின் வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக இருக்கிற, அவர்களின் உயர்வு குறித்து முடிவெடுக்கிற அல்லது அவர்களின் தாழ்வுக்கு காரணமாகிற இத்தனையும் பெண்களால் தான் சாத்தியப்படுகிறது. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் பெண் இருப்பாள் என்று பேசுவார்கள், இல்லை, தோல்விக்கு பின்னாலேயும் பெண் இருப்பாள். சுருங்க சொன்னால், ஒரு பெண் சரியாக இருந்தால் அந்த குடும்பம், அந்த சமூகம் எல்லாம் சிறப்பு பெற்றுவிடும். ஒரு பெண் சரியாக இல்லை என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் அந்த குடும்பமும் தலைகுனிந்துவிடும் ஆபத்தும் இருக்கிறது. அதனால்தான் பெண்களின் ஒழுக்கத்தை திருக்குர்ஆன் மிகவும் அலசி பேசுகிறது. மேலோட்டமாக சொல்லிவிட்டு போகின்ற வசனங்கள் அல்ல இவைகள், ஆழ்ந்து பேசப்பட வேண்டும். பெண்கள் சொத்துரிமை, பெண்களின் விவாக விளக்கு, பெண்களின் திருமணம், பெண்களின் ஆடை அலங்காரம், பெண்களின் குரல், பெண்களின் அழகு, எல்லா விஷயத்தையும் பேசுகிறது திருக்குர்ஆன். பெண்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த ஒழுக்கங்களில் எவ்வளவு தூரம் பேசப்பட்டிருக்கிறதோ அந்த பேணுதலோடு மட்டும் ஒரு பெண் வாழ்ந்துவிட்டால் உலகத்தினுடைய எல்லா மாந்தர்களுக்கும் அவள் முன்மாதிரி முஸ்லீமாக ஆகிவிடுவாள். ஆணுக்கு பெண் இங்கே சளைத்தவள் அல்ல என்று சொல்லப்படும் அளவுக்கு திருக்குர்ஆனில் பெண்கள் நிறைந்திருக்கிறார்கள். குர்ஆனின் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்னிலா உதியு அமல ஆமிலின் மின்கும், உங்களில் யார் எப்படி செயல்பட்டாலும் அந்த செயல்பாடு, மின் தக்கரின் அவ் உன்சா, ஆண் செயல்பட்டாலும் பெண் செயல்பட்டாலும் யாருடைய கூலியையும் வீணாக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான்.